ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஆயுள்காரகன் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அப்படி மாறி இருக்கக்கூடிய சனி பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய சுகஸ்தானத்தையும், ஏழாம் பார்வையால் உங்களுடைய ரண ருண ரோகஸ்தானத்தையும், ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தையும் பார்த்து அருள் செய்கிறார். ஐப்பசி மாதம் குரு பகவான் மாறுறார் அக்டோபரில். மே மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்துடுறார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது இப்போ உத்தேசமாக பார்த்தோம்னா மற்ற கிரகங்களுடைய இருப்பு எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்குது. ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிநாதனுடைய வக்ர நிலைமையானது முடிகிறது. அதன் பிறகு அவருடைய பார்வையும் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்குது. முதல் விஷயம், இதுவரைக்கும் வாழ்க்கையில் யார் வீடு வாங்கலையோ அவங்க கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி மூலமாக வீடு மனை வாகன யோகங்களை பெறுவார்கள். ஏற்கனவே வீடு வச்சிருக்கிறவங்க இன்னொரு ஒரு வீடு அமைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இந்த பிதுரார்ஜித சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்கள் பிரிக்காமல் இருந்தால், அது சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்தாலோ, இல்லைன்னா ஏதாவது வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு இருந்தாலோ, அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். ஒரு மிகப்பெரிய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வரும். நிறைய பேருக்கு வந்து இந்த காயங்கள் அதெல்லாம் ஏற்பட்டு அதெல்லாம் ஆறாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும். உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறிடும். கடன்கள் நிச்சயமான முறையில் குறையும். அது மாதிரி துணிஞ்சு நீங்கள் வந்து கடன் வாங்கலாம். ஒரு தொழில் விஸ்தீரணம் பண்ணுறதுனாலோ, இல்லை புதிய உபகரணங்கள் வாங்கணும், புதிய பணியாட்கள் சேர்க்கணும், இது மாதிரியான அனைத்து விதமான முயற்சிகளும் நல்ல முறையில் உங்களுக்கு நடைபெறும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை மகர ராசிக்காரங்களுக்கு பதவி நிச்சயம் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல பதவி உங்களை தேடி வரும். கலைத்துறையினரை பொறுத்தவரை மிக அதிகமான வாய்ப்புகளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் பாராட்டுகள், விருதுகள் ஆகியவற்றை நீங்கள் வாங்க முடியும். மாணக்கர்களை பொறுத்தவரை, இதுவரைக்கும் படிக்காதவங்க இனிமேல் நல்லா படிப்பாங்க, மிகப்பெரிய உச்சத்தை தொட முடியும். ஒரே நேரத்தில் பலவிதமான படிப்புகளை படிக்க முடியும். அறிவு, அதுவும் வந்து ஸ்பான்டேனியஸாக திங்க் பண்ணக்கூடிய அறிவுங்கிறது வளரும். முக்கியமாக சட்டம் பயில்பவர்கள், மருத்துவத்துறை சார்ந்த மாணவர்கள், விளையாட்டுத்துறை சார்ந்த மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்குது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி உங்களுடைய எண்ணம், புத்தி, செயல் இது மூணுலேயும் தெளிவான சிந்தனை பேச்சு இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிதாக வீடு மனை பாக்கியங்களை பெறுவார்கள். காவல் தெய்வங்களை வழிபடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். அதுவும் முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய நல்ல பரிகாரம். முடிந்தவர்கள் தாராபுரம் ஹனுமந்தராயர் கோவிலுக்கு சென்று சுவாமிக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிவித்து வணங்கி வருவது மிகப்பெரிய நல்ல பரிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கும். மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நாம 65% நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இந்த குரு பெயர்ச்சியில் நல்ல வாழ்வும் வளமையும் இனிமையும் வந்து சேரட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதன் ஆன்மீக சேனலில் வரும் வீடியோக்களை உடனுக்குடன் வாட்ஸ்அப்பில் பெற ஸ்டார்ட் என்று டைப் செய்து இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நன்றி.